மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மூன்று பொருட்களின் விலை குறைப்பு. எதிர்வரும் சில நாட்களுக்கும் முகக்கவசம் அவசியம். நாட்டு மக்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி மீண்டும் ஆரம்பமாக வரிசையுகம். தரம் 5 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு தடை. கோட்டாபயவை பிரதமராக்குவதற்கு முயற்சி, நாமல் ராஜபக்சவை புறக்கணித்து நடத்தப்பட்டுள்ள கலந்துரையாடல். இன்று முதல் லங்கா சதோச நிறுவனம் 3 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. அதன்படி 9 கிலோகிராம் கீரி சம்பா, அதன்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் விலை 10 ரூபாவினாலும், பெரிய வெங்காயத்தின் விலை 16 ரூபாவினாலும், 425 கிராம் சின்மீன் ஒன்றின் விலை 35 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் புதிய விலை 215 ரூபாவாகவும், 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை 199 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 425 கிராம் சின்மீன் ஒன்றின் புதிய விலை 495 ரூபாவாக லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தூசு படிமம் காரணமாக எதிர்வரும் சில நாட்களுக்கு முகக்கவசம் அணியுமாறு சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தூசு படிமங்கள் இன்றைய நாளில் பெரும்பாலும் குறைவடைந்து செல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி நகரும் காற்றின் மாசு அளவு படிப்படியாக குறைவடையும் என புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுங்கப்பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வளிமண்டல மாசு நிலை விரைவில் நீங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் தொடர்ந்து எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையை லிட்ரோ நிறுவனம் அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் நாடு முழுவதும் லிட்ரோ சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கு பல நாட்கள் அலைய வேண்டியுள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை முகவர்கள் தினமும் கையிருப்பு பெற்றாலும் கையிருப்பு போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ளனர். இதனால் மீண்டும் வரிசையில் காத்திருந்து லிட்ரோ சமையல் எரிவாயுவை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளனர். பாடந்துறை, கட்டுநாயக், மகர, பத்ரமுல்லை போன்ற பிரதேசங்களில் போதிய அளவு கையிருப்பு கிடைப்பதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 5 ஆண்டு புலமை பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் எதிர்வரும் 14 தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தலை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. நடைபெறவிருக்கும் தரம் 5 ஆண்டு புலமை பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் அதனை நடத்துதல், கருத்தரங்குகளை நடத்துதல் மற்றும் மாதிரி விண்ணப்ப பத்திரங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் என்பவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தனிநபரோ அல்லது நிறுவனமோ தடை உத்தரவை மீறினால் மேற்கொண்டால் அவர்கள் பரீட்சைகள் சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக கருதப்படுவார் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பிரதமர் பதவிக்கு கொண்டு வருவது தொடர்பில் இலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது. மொட்டுக்கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட சிலரை மட்டும் அழைத்து பத்ரமுல்லையில் உள்ள பிரபல கோட்டல் ஒன்றில் விருந்தும் கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் கலந்து கொண்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை பிரதமராக நியமிப்பதற்காக பொதுஜன பிரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவரை பதவி விலகி கோட்டாபய ராஜபக்சவை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அவரை பிரதமராக்குவது தொடர்பில் சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 3 பொருட்களின் விலை குறைப்பு. எதிர்வரும் சில நாட்களுக்கும் முகக்கவசம் அவசியம். நாட்டு மக்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி மீண்டும் ஆரம்பமாக வரிசையுகம். தரம் 5 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு தடை. கோட்டாபயவை பிரதமராக்குவதற்கு முயற்சி, நாமல் ராஜபக்சவை புறக்கணித்து நடத்தப்பட்டுள்ள கலந்துரையாடல்.